ஹலோ வேஸ் என்னக்கான வீடியோ பார்க்க போகிறோம்னா, உங்கள் மொபைல் ஃபோனில் எல்லாருமே ஸ்க்ரீனில் படிச்சிருப்பீங்க. அந்த ஸ்க்ரீனில் உட்காந்து நீங்கள் மறந்துட்டால் எப்படி நீங்களே வந்து ரெக்கவர் பண்ணுறது, அதை பார்த்து அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து நீங்கள் வேணால் சப்ஸ்கிரைப் பண்ணால் இப்போயே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. கூடவே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அந்த பெல் ஐக்கனில் ஆளுங்க கொடுத்து வச்சிங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு கூட கூட வரும். இப்போ வாங்க இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ள பெல்லாம். மொபைல் ஃபோனை ஓப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பவர் பட்டனையும் ஒலிமப் பட்டனையும் வந்து நீங்கள் வந்து சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இது வந்து சுலபமாக வந்துடாது, நீங்கள் கொஞ்சம் வெயிட்டிங்கில் தான் இருக்கணும். எனக்கு வந்து 5 மினிட்ஸ் ஆகுனுச்சு இதுக்கு, இது வந்து லோட் ஆகி வர. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு செட்டிங் ஷோ ஆகுது. இதில் பாருங்கள், அஞ்சாவதாக வந்து ஃபேக்ட்ரி ரீசெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். இதில் வந்து நீங்கள் டச் பண்ண இயலாது, நீங்கள் வந்து அந்த பவர் டவுன் பட்டனை கிளிக் பண்ணி தான் கீழே வரணும். இப்போ நான் வந்து கீழே வரேன். நீங்கள் வந்து வேறு எந்த செட்டிங்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடுறாங்க, கிளிக் பண்ணோன்னைக்கு உங்களுக்கு இந்த ஃபோன் வேலை செய்யாமல் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் வந்து இப்போ நீங்கள் இதை வந்து செலக்ட் பண்ணோன்னைக்கு பவர் பட்டன், இதை வந்து செலக்ட் பண்ணோன்னைக்கு எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ சொல்கிறேன். பவர் பட்டன் இருக்குது, அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். பவர் பட்டனை கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணோன்னைக்கு இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து எஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. இதில் முக்கியமான விஷயம்னா நீங்கள் வந்து இதில் டச் பண்ண இயலாது. இப்போ நான் வந்து வால்யூம் டவுன் பட்டனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி பவர் பட்டனை யூஸ் பண்ணி வந்து எஸ் அப்படிங்கிறத வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண அன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று காட்டுது. அதில் வந்து பாருங்கள், சிஸ்டம் வந்து போமெட் ஆகுது அப்படின்னு ஒரு வந்து ஷோ ஆகுது. அதுக்கப்புறம் வந்து மேலே அதே ஆப்ஷன் வந்து காட்டுது. அதில் வந்து ஃபெஸ்ட்டாக இருக்கிறது வந்து ரீஸ்டார்ட் அப்படிங்கிறது தான். இதை வந்து ஒரு இந்த அவருடைய கேமரா வந்து அவ்வளோ கிளியர் இல்லை, நான் ஃபோன் கேமராவில் தான் செஞ்சுக்கிருக்கேன். இப்போ நான் வந்து ரீஸ்டார்ட் கொடுத்துறேன். ரீஸ்டார்ட் கொடுத்தோனைக்கு கொஞ்சம் நேரம் வந்து நம்ம வெயிட்டிங்கில் தான் இருக்கணும். ஏன்னா வந்து இந்த ஃபோனில் உள்ள எல்லா டேட்டாவும் வந்து இப்போ வந்து கிளியர் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ட்ரிக் யூஸ் பண்ணி வந்து உங்கள் ஃபோனை நீங்களே வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். நீங்கள் அதெல்லாம் என்னடா கமெண்ட் பண்ணியிருக்கு, அதுக்கு தான் நாங்கள் ஃபோன் கார்டில் கொடுத்தாலே அதை ரெக்கவர் பண்ணி தந்துடுவாங்களே. அதுக்கு மட்டும் இல்லாமல் அந்த ஃபோட்டோஸ்லேருந்து வீடியோஸ்லேருந்து எல்லாமே வந்து ரெக்கவர் பண்ணி தந்துடுவாங்களே அப்படின்னு வந்து நீங்கள் கேட்கலாம். நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து அதுக்காக ஒரு பேமெண்ட் ஒன்று கொடுக்க வரும். அது பேமெண்ட்டுக்காக மட்டும் நான் சொல்லலை, ஏன்னா பர்சனல் டேட்டா அப்படின்னு நீங்கள் ஒன்று வச்சுருப்பீங்க உங்கள் ஃபோனில் எப்போயுமே வந்து இருக்கிறது தான். அது எப்படி வேணாலும் இருக்கலாம், வீடியோஸாக இருக்கலாம், இல்லை ஃபோட்டோவாக இருக்கலாம். அதை வந்து அவங்க வந்து திருடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து நான் இந்த மாதிரி சொல்கிறேன். அதனால் இந்த மாதிரி ட்ரிக் யூஸ் பண்ணி வந்து உங்கள் மொபைல் ஃபோனை வந்து நீங்களே வந்து ரெக்கவர் பண்ணிக்கோங்க. இதோட அந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான வீடியோங்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அதுவும் வீடியோவாக அப்லோட் செய்ய போனீங்கன்னு சொல்லிக்கிட்டு போயிட்டு வரேன். பாய்.